அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு சில பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். எப்படி ஹோமிங் பண்றது, ஜாக் எப்படி பண்றது, பிளஸ் அதுல இருக்க ஸ்டேட்டஸ் எல்லாம் என்ன, ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கு, எப்படி சிமுலேஷன் பண்றது, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். சரி, இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்துடலாம். கண்ட்ரோலர்னா என்னன்னா, இதுதான் அந்த ரோபோட் கண்ட்ரோலர். ஸோ RC 700 எப்சன் எடுத்து, ஸோ இந்த ரோபோட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணால் ரோபோட் வந்து ஆப்ரேட் ஆக போகுது. இந்த கண்ட்ரோல் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் எப்சன் ஆர்சி பிளஸ் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி. சரி, எனக்கு ரோபோட்டுக்கும் ஆர்சி பிளஸ்க்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோலர் மூலமாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். சரி, அதில் இருக்க போர்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர், நம்மளுக்கு இந்த கூலிங் ஆகும் இல்லையா நம்ம அதுக்குள்ளே, ஸோ அதுக்கான ஃபில்டர் நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎம் ப்ரிவென்டிவ் மெயின்டெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைமில் பண்ணணும். சரி, இது வந்து ஐஓட கனெக்டர், பவர் கனெக்டர், எமர்ஜென்சி, அப்புறம் எம்சி பவர் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, இதுதான் வந்து ரோபோட் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய கேபிள் வரும், இந்த கேபிள் கனெக்ட், அந்த கேபிள் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ரோபோட்க்கு பவர் வந்து சென்ட் பண்ணோம் கண்ட்ரோலர்லேருந்து. அடுத்தது எப்சானோட இந்த கீழே பாருங்க, டெஸ்ட், டீச், ஆட்டோ, ப்ரோக்ராம், இந்த மாதிரி நாலு மோட்ஸ் இருக்கு. எந்த மோட்ல இருக்கோ அந்த மோட் வந்து இண்டிகேட் ஆகும், பிளஸ் அதோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷன் போர்ட்ஸ். நீங்க மொத்தம் நாலு ஸ்லாட் இருக்கு, என்ன ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, அது என்ன வேணுமோ சொல்லிட்டு நீங்க இங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஐஓஸ்ல நாம இன்புட்ஸ் அவுட்புட்ஸ், ரோபோட்டுக்கு ஸ்டார்ட் சிக்னல் வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து கொடுக்கறது, ரோபோட்ல இருந்து ஒரு அவுட்புட் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே நீங்க ஐஓஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ இப்படிதான் இருக்கும் நீங்க ஒரு. அப்புறம் டீச் பேண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ டீச் பேண்ட் கனெக்ட் பண்ணால் இங்கே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் எந்த ஒரு ஆப்ஸ் எப்சன் ஆர்சி 700 சம்திங் எந்த சீரிஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிலது அட்வான்ஸில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலது இருக்காது, பட் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சிமுலேட் பண்ண போகிறோம். சிமுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து சிமுலேட்டர் ஐக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கனெக்ஷனில் போயிட்டு இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கணும். நான் வந்து C4 சாம்பிள் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் கனெக்ஷனில் வந்துட்டு இதை போய் கொடுத்துட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு நீங்க சிமுலேட்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா சிமுலேட்டர் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுதான் சிமுலேட்டர். இப்போ எனக்கு ரோபோட் வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கு. எனக்கு ஓகே, எனக்கு வந்து ரோபோட் வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கு. நான் இப்போ போயிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னோட ப்ராஜெக்ட் வந்து நான் பில்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பில்ட் ஆப்ஷன். ஸோ பில்டு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா எந்த எரரும் இல்லைன்னா நமக்கு நோ எரர்ஸ் வந்துடும், பில் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் வந்து ரன் விண்டோ. நீங்கள் எப்போல்லாம் ரோபோட்டை ரன் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் ப்ராஜெக்டை பில் பண்ணிட்டு ஒரு டைம் சப்போஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா பில் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் ரன் விண்டோ இதை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ், மெயினா, மெயின் ஒன்னா, மெயின் டூவா, நம்ம வந்து மெயின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் ஒன்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம், மெயின் டூவில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்கும். ஸோ ரெடி கொடுத்துட்டு ரெடியான்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரோபோட் வந்து ஜஸ்ட் அதோட மெயினில் நம்ம என்ன ப்ரோக்ராம் சொல்லியிருக்கோமோ அந்த ப்ரோக்ராமை அது எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சதும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிற மாதிரி லூப்பிங் போட்டு ஆல்வேஸ் ஆகிற மாதிரியும் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே லோ பவர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க, எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது பாருங்க. 50% வச்சுக்கலாம். ஹை பவர்னா 100%, லோ பவர்னா 50%. ஸோ நீங்கள் இடையில பாஸும் பண்ணிக்கலாம், கண்டினியூவும் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா எந்த இடத்துல இருந்துச்சோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி இன்ஸ்டலைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரு சில இதெல்லாம் சேஃப்டி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் நீங்கள் பண்ண ஒரு சில இடத்துல ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர், நீங்கள் ஹோமிங் பண்ணுறது தான் பண்ணணும். ஓகே சரி. ஸோ இங்கேயும் பண்ணலாம் அப்படிலாம். இங்கே பாருங்கள் ஸ்பீட் ஃபேக்டர்னு இருக்குது. நான் இங்கே வந்து ஒரு 75 கொடுத்துக்கிறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பாருங்க லோ பவரில் நம்ம வந்துட்டு என்ன ஸ்பீட் வரும்னு சொல்லிட்டு இங்கே டிசைட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரோபோட்டை வந்து ரன் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் சிமுலேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா ரோபோட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும் சிமுலேட்டர் யூஸ் பண்ணி. இது ஆன்லைனில் உங்களால் பண்ண முடியும். ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே நம்மளாக ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் சிமுலேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த இதில் பார்த்தோம் ஐஓஸ் வந்து பார்த்தோம். என்ன இந்த ஐஓஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு இன்புட் சென்ட் பண்ணுறது, ஒரு அவுட்புட் சென்ட் பண்ணுறது, அதை நம்ம பார்த்தோம். இப்போ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐஓஸில் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஐஓ மானிட்டர்.
சோ இந்த ஐஓ மானிட்டர்ல நீங்க வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க மொத்தம் ரெண்டு ரெண்டு இடத்துல நம்ம வந்து பாத்துக்கலாம். ஒன்னு வந்து நீங்க இன்புட்ஸ், ஆல் இன்புட்ஸ், ஆல் அவுட்புட்ஸ், இதே மாதிரி ஆல் இன்புட்ஸ் ஆல் அவுட்புட்ஸ். நீங்க இங்க இன்புட் வச்சுக்கலாம், இங்க அவுட்புட் வச்சுக்கலாம். அந்த இடத்துல பிட், அதோட பிட், அதோட ஸ்டேட்டஸ் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெட் கலர்ல இருக்கும் இந்த சர்க்கிள், இல்ல ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா நார்மல் அந்த எம்டி சர்க்கிளா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு இந்த இடத்துல என்ன இன்புட் வேணுமோ நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க அந்த லேபிளை வந்து ஸ்பெசிஃபை பண்றது மூலயமா நீங்க இந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு அவுட்புட் இருக்குது, இந்த எட்டாவது அவுட்புட்டில் எனக்கு வந்து ஒரு பிட் ஆன் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஒரு அவுட்புட் ஆனால் சிலிண்டர் ஆன் அப்படின்னு சொன்னால் சிலிண்டர் ஆன், நீங்கள் அந்த லேபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அந்த லேபிள் இருக்கு இல்லையா, அந்த லேபிள் வந்து டிஃபைன் பண்ணால் நீங்கள் இது பண்ணிக்க முடியும். இந்த லேபிள்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த லேபிள்ஸ்னால் ஐஓ லேபிள்ஸ். ஸோ இந்த ஐஓ லேபிள்ஸில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், உங்கள் நேம் கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதோட இன்புட் பிட் பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஸோ இன்புட் பிட் 0, 1, 2, 3, 7 அப் டு நம்மளால் எவ்வளோ இன்புட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், 23. ஸோ 23 0னா 24 இன்புட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் அவுட்புட்ஸுக்கும் அதே தான். இது வந்து பிட்ஸில், இது பைட்ஸில் அது சொல்லியிருக்காங்க. அவுட்புட்லேயும் அதே மாதிரி தான். இது 16 அவுட்புட்ஸ், 24 இன்புட் அண்ட் 16 அவுட்புட், டோட்டலாக 40. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த இன்புட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஜஸ்ட் லேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லேபிள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா போதும், அந்த அவுட்புட் வந்து இங்கே எனபிள் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து ஆல் அவுட்புட்ஸ். இது வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஐஓன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்ட் ஐஓ. சப்போஸ் நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம், ட்ரைவ் யூனிட், இந்த மாதிரி நிறைய ஐஓஸ் இருக்கு. எல்லா ஐஓஸ்க்கும் சேர்த்து தான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது, ஆல் இன்புட்ஸ் ஆல் அவுட்புட்ஸ்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பர்டிகுலராக நம்ம ஸ்டாண்டர்ட் இன்புட்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இங்கே ஸ்டாண்டர்ட் இன்புட்ஸ் எல்லா அவுட்புட்ஸ் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்ஸ் சூஸ் பண்ணோம்னா அது மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஐஓஸை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ரொம்ப டு அதர் தேர்ட் பார்ட்டி டிவைசஸில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ இந்த பிட்டில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வரும். இந்த பின்ல இதில் இன்புட் பின், அவுட்புட் பின் இருக்கும். நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த பின் வழியாக இன்புட் போகும், கண்ட்ரோல் இருக்குது. இந்த அவுட்புட் வந்து எனபிள் ஆச்சு அப்படின்னா இது வழியாக நம்மளுக்கு அவுட்புட் வந்து வரும். இப்படி தான் வந்து நம்ம இந்த ஐஓஸை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். சரிங்களா? ஸோ சிமுலேஷன் வந்து இப்படி தான் பண்ணணும். இந்த சிமுலேஷன் ப்ளஸ் இதுதான் ப்ரோக்ராமிங் மெயின் விண்டோ. சப்போஸ் எனக்கு வந்து இந்த கமாண்டை மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஓப்பன் கமாண்ட் விண்டோ. ஸோ இந்த கமாண்ட் விண்டோ போயிட்டு நீங்கள் அதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்ட் மட்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும், மோட்டார் மட்டும் ஆன் ஆகும். ஸோ பர்டிகுலராக ஒரு கமாண்டை வந்து நீங்கள் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பாருங்கள், கோ ஹியர், இந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்ன பார்க்கலாம் பார்த்தீங்களா, அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக அது மட்டும் போகும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் கமாண்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா கமாண்ட்ல போயிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.